Hi students, நம்ம இந்த வீடியோல NTSE-ஓட ப்ரீவியஸ் இயரோட क्वेश्चन பேப்பர் பார்க்க போறோம். ஆல்ரெடி क्वेश्चन நம்பர் 72 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. தேவைப்படுறவங்க அதை பார்த்துக்கலாம். இப்போ क्वेश्चन நம்பர் 73 ல இருந்து பார்க்கலாம். இதல பாருங்க. There are 4 person P Q R S 4 பேர் இருக்காங்க. They wear different color of caps. 4 பேர்மே different colorல caps வச்சிருக்காங்க. Red, green, blue, white. இதில் யார் என்ன கேப் வச்சுருக்கா அப்படின்றதான் நம்மளோட கொஸ்டின்ஸில் வரப்போகுது. நம்ம இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு, பி இஸ் நெய்தர் வேரிங் ஒயிட் நார் க்ரீன். இந்த மாதிரி என் போட்டிருக்கு பாருங்கள், நெய்தர் நார் அப்படின்னா இந்த ரெண்டு கலருமே அவங்க யூஸ் பண்ணலைன்னு அர்த்தம். அப்படியே டவுட் இருந்தால் இங்கே தமிழில் படித்து பாருங்கள். பி என்பவர் வெள்ளையும் அணியவில்லை பச்சையும் அணியவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம இங்கே வந்து ஹிண்ட் எழுதிக்கலாம். முதல்ல பீன்றவர் வந்து ரெண்டு கலர் போடல, ஒயிட்டும் க்ரீனும் ஒரு போடல அப்படின்னா கண்டிப்பாக அவர் என்னென்ன கலர்ஸ் தான் வச்சுருந்துருக்கணும்னா, ஒன்று ஒரு ரெட் கலர் வச்சுருக்கணும், அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர் தான் வச்சுருந்துருக்கணும். ரெட் இல்லைன்னா ப்ளூ தான் இவர் போட்டிருப்பார் கண்டிப்பாக. கண்டிப்பாக ஒயிட்டும் க்ரீனும் இல்லைன்றனால இப்படி எழுதி வச்சுக்கோங்க. க்யூ இஸ் நாட் வேரிங் ஒயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ க்யூன்றவர் வந்து ஒயிட் கேப் மட்டும் போடலை, அப்போ மிச்சம் இந்த மூணு கலரில் ஏதோ ஒரு கலர் தான் போட்டிருக்காரு. மேபி ரெட்டாக இருந்திருக்கலாம், இல்லை ப்ளூவாக இருந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக க்ரீனாக இருந்திருக்கும். இந்த மூணு கலரில் ஒரு கலர் தான் வந்து க்யூ வந்து வேர் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எஸ் வர்ஸ் ரெட். எஸ்ன்றவர் வந்து ரெட் கலர் கேப் தான் போட்டிருக்காருன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ எஸ்ன்றவரோட தலையில் இருந்தது ரெட் கலர் தான், ஆர்இடின்னு நான் எழுதிக்கிறேன். ஸோ இது மட்டும் கன்ஃபார்மாக கொடுத்துட்டாங்க. இப்போது எஸ் ரெட்டு தான் போட்டிருக்காருன்னு சொல்லிட்டாங்கல்ல. இப்போ பீயில் வந்து பாருங்கள், இப்போ பீன்றவர் வந்து ரெட்டு இல்லைனா ப்ளூ தானே போட்டிருக்கணும். ரெட்டு தான் ஆல்ரெடி எஸ் போட்டிருக்காரு, அப்போ இவர் ரெட்டு போட்டிருக்கவே முடியாது. அப்போ மிச்சம் இருக்க ஒரே கலர் ப்ளூ தான். அப்போ கண்டிப்பாக பீன்றவர் போட்டிருந்த கலர் வந்து ப்ளூ கலர் தான்ன்றது கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ பீக்கு மேலே ப்ளூன்னு எழுதிக்கோங்க. இப்போ க்யூவோட பர்சன் பார்க்கலாங்க. இவர் கண்டிப்பாக பி போட முடியாது, ஏன்னா பீன்றது இங்கே போட்டாச்சு. ரெட்டு இல்லைனா க்ரீன் தான் போடணும். ரெட்டு தான் ஆல்ரெடி எஸ் போட்டிருக்காரு, இப்போ ரெட்டுமே போட்டிருக்க முடியாது. இப்போ மிச்சம் இருக்க ஒரே ஒரு கலர் க்ரீன். அப்போ இவர் கண்டிப்பாக என்ன கலர் தான் போட்டிருப்பாரு, க்ரீன் கலர் கேப் தான் போட்டிருப்பாரு. மிச்சம் இருக்க ஒரு பர்சன் யார், பி கியூ ஆர் அப்படின்றவரை தான் நம்ம இங்கே எழுதலை. பி கியூ ஆர்எஸில் ஆர் இருக்காரு. மிச்சம் நம்ம இதில் யாருமே போடாத கலர் என்ன கலர்னா ஒயிட் கலர் கேப். அப்போ கண்டிப்பாக ஒயிட் கலர் கேப்பை தான் யார் போட்டிருந்திருப்பா, ஆர் போட்டிருந்திருப்பாரு. ஸோ இதை எழுதிட்டோம் நம்ம. இப்போ பின்னாடி இருக்க க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பார்க்கலாம். இப்போ க்வெஸ்சன் நம்பர் 73 பாருங்கள். ஆர் வர்ஸ் ஆர் அணிந்திருப்பது, ஆர் என்ன கலர் கேப் வச்சுருக்காருன்னா ஒயிட்டு. ஸோ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் ஒயிட் கேப் அப்படின்றதான் உங்களோட கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பி வர்ஸ் பி அணிந்திருப்பது. பீன்றவரை என்ன கலர் கேப் போட்டிருக்காருன்னு கேட்குறாங்க. நம்ம பீக்கு வந்து ப்ளூ கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ளூ கேப் அப்படின்ற ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், க்யூ வர்ஸ் க்யூ என்ன போட்டிருக்காரு, என்ன அணிந்திருந்தாருன்னு கேட்டிருக்காங்க. நம்ம க்யூக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்க கலர் பாருங்கள், க்ரீன். ஸோ க்ரீன்றதான் உங்களோட கரெக்ட் ஆப்ஷன். அது உங்களோட செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், த நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இந்த கிவன் டயக்ராம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நார்மலாக நீங்கள் இதை ஈஸி டயக்ராம் தான், அப்படியே ஆட் பண்ணி கூட சொல்லிடலாம். ஸோ ஆட் பண்ணும்போது ஞாபகமாக வச்சுக்க வேண்டியது, இப்போ மேலே டாப் எடுத்தீங்கன்னா இது ஒன் இது டூ ரெண்டுத்தையும் சேர்த்து த்ரீன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி உள்ள ஒன்று ஒன்றா கவுண்ட் பண்ணிங்கன்னா இதோட ஆன்சர் வந்து 17 வருது. 17 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. நீங்கள் வீடியோவை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆட் பண்ணி பாருங்கள், 17 கரெக்டாக இருக்கும். நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. இப்போது இது வந்து நார்மலாக ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற ஷேப் பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு 3x3 ஸ்கொயர் இருக்குது உள்ளே. இந்த மாதிரி 3x3 ஸ்கொயர் இருந்துச்சுன்னா இதை எப்படி தெரியுமா எழுதணும், 1² + 2² + 3² எழுதிக்கோங்க. இதே 4x4 இருந்துச்சுன்னா பக்கத்தில் ஒரு 4² அப்படின்னு போட்டால் போதும். இது ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ இது 1 + 4 + 9, ஆட் பண்ணால் 14 கிடைக்குது. இப்போது இந்த லைன் இந்த நடுவில் இருக்க இந்த பாக்ஸை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க டயக்ராம் பாருங்களா, அதுவுமே வந்து ஒரு 3x3 தான். ஆனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த நடுவில் இருக்க அந்த குட்டி பாக்ஸ் மட்டும் ரெண்டு தடவையும் வரும். ஏன்னா நடுவில் இந்த பாக்ஸ் எடுக்கும் போது இந்த பாக்ஸ் வந்திருக்கும், ஹோல் பாக்ஸ் எடுக்கும் போது இந்த சென்டர் பாக்ஸ் வரும். அதை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணிட்டா போதும். ஸோ வெளியில் இருக்கிறதும் ஒரு 3x3 மேட்ரிக்ஸ்ன்றதுனால அதுக்கும் இதே கால்குலேஷன் தான் வரும். அப்போ 14 + 14 தான் கிடைக்கும். நடுவில் இருக்க பாக்ஸ் ரெண்டு ட்ரையாங்கிள்க்கும் ரெண்டு ஸ்கொயர்லேயும் வர்றதுனால அதை -1 பண்ணிவிடுவாங்க. அப்போ 28 - 1 27 தான் உங்களோட கரெக்ட் ஆப்ஷன். இல்லை நீங்கள் இதை கவுண்ட் பண்ணி கூட கண்டிப்பாக கரெக்டாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இதோட ஃபார்முலாக்கான வீடியோ நம்மக்கிட்ட செப்பரேட் வீடியோவே இருக்குது. என்ன ஷேப்க்கு எப்படி ஆட் பண்ணணும், என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னு அதை போய் பாருங்கள். என்ன டயக்ராம் கொடுத்தாலும் அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபைண்ட் த க்யூப்ஸ் இன் த ஃபாலோயிங் ஃபிகர். இதில் எத்தனை கனசதுரங்கள் இருக்குது அதை கண்டுபிடிங்க.
எத்தனை கனசதுரங்கள் இருக்குது அதை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து என்ன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேஜராக பண்ணுற மிஸ்டேக்னா, இந்த மேலே தெரிகிற மட்டும் அப்படியே ஆட் பண்ணி 1, 2, 3, 4, 5, 6 எழுதுறது, அது கண்டிப்பாக ராங் ஆன்சர் தான். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாக்கை வச்சு ஒரு குழந்தை வந்து இதை வந்து பில்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து சும்மா கீழே நிற்கவே நிற்காதுல்ல, இதே மாதிரி பாக்ஸ் உள்ளேயும் இருந்திருக்கணும், அப்போ தான் அது மேலே நிற்கும் அப்படி தான் நீங்கள் யோசிக்கணும். இப்போ கீழே வெளியில் தெரிகிற பாக்ஸு ப்ளஸ் அதுக்கு கீழே இருந்ததையும் சேர்த்து தான் நம்ம கவுண்ட் பண்ணணும். அப்போ கீழே 1, 2, 3, 4, 5, 6 இருந்திருக்கும் அந்த ஃபஸ்ட்டு பாட்டமில். இங்கே 1, 2 இந்த பாக்ஸ் நிற்கிறது இன்னொரு பாக்ஸ் மேலே தான், அந்த இடத்துல ஒரு 3 இருக்குது, மேலே ஒரு 1 இருக்குது. அப்போ 6, 3, 1 ஆட் பண்ணால் 10 ஆப்ஷன் வருது, தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 79 பாருங்கள். த நம்பர் ஆஃப் டாட்ஸ் lies opposite to the face having 3 dots. 3 dots-க்கு எதிரில் எத்தனை டாட்ஸ் வரும்ன்றதான் உங்களோட க்வெஸ்டின். வென் த கிவன் ஃபிகர் இஸ் ஃபோல்டட் டு ஃபார்ம் அ க்யூப், இது ஒரு க்யூப் மாதிரி கட் பண்ணி க்யூப் மாதிரி மடித்தோம்னா இந்த 3 dots-க்கு எதிரில் எவ்வளோ டாட்ஸ் வரும்னு கேட்குறாங்க. இது பேசிக்காக இந்த மாதிரி பகடை க்வெஸ்டனில் மெயினாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஆப்போசிட் சைடு வந்து பக்கத்தில் பக்கத்தில் வராது, அது மட்டும் தான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, மற்றபடி ரொம்ப சிம்பிள். இப்போ டயக்ராமை பார்த்தாலே தெரியுது இந்த பக்கம் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது, இந்த பக்கம் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, இது ஒன்று டாப்பு ஒன்று பாட்டம். ஸோ இந்த 2-ம் இந்த 6-ம் எதிரெதிரில் தான் வருவாங்க. ஸோ அது நம்ம க்வெஸ்டனில் கேட்கல. இப்போ இந்த நடுவில் இருக்க 4-ம் வந்து எதெல்லாம் ஆப்போசிட்டில் வரும்னா இப்படி வரும். இப்போ 1-க்கு ஆப்போசிட்டில் இந்த 4-ம் இந்த 3-க்கு ஆப்போசிட்டில் இந்த 5-ம் வரும். இதுதான் பேசிக் கான்செப்ட். பகடை பற்றின ஃபுல் கான்செப்டோட வீடியோ கூட நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது, வேண்டவங்க அது போய் பாருங்கள். ஸோ எந்த க்வெஸ்சன் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ 2-க்கு எதிரில் வர நம்பர் 5 டாட்ஸ் தான் 3-க்கு எதிரில் வரப்போகுது, அப்போ இந்த 5 தான் கரெக்ட் ஆப்ஷன். 6-க்கு கேட்டிருந்தாங்கன்னா இந்த 2 தான் நீங்கள் எடுக்கணும், ஏன்னா இதான் டாப்பு இதான் பாட்டம். 80th க்வெஸ்டின் பாருங்கள். ஃபாதர் டெல்ஸ் இஸ் சன் ஐ வாஸ் யுவர் ப்ரெசன்ட் ஏஜ் வென் யுவர் பார்ன், இஃப் த ஃபாதர் ஏஜ் இஸ் நவ் 48 இயர்ஸ், ஹவு ஓல்டு வாஸ் அ சன் 6 இயர்ஸ் பேக். 6 இயர்ஸ்க்கு முன்னாடியே அந்த பாயோட ஏஜ் என்னவாக இருந்திருக்கோன்றதான் உங்களோட க்வெஸ்டின். இங்கே பாருங்கள், தந்தை மகனை நோக்கி நீ பிறக்கும்போது எனக்கு உன்னுடைய தற்போது வயது, அதாவது அந்த பையனோட இப்போ அவன் என்ன ஏஜில் இருக்கானோ அந்த ஏஜ் தான் வந்து அவங்க ஃபாதர் வந்து அந்த பையன் பிறக்கும் போது இருந்ததாக சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க இந்த ஃபாதரோட ப்ரெசன்ட் ஏஜ் வந்து 48 அப்படின்னு க்வெஸ்டினில் இருக்குது. இப்போ இங்கே பாருங்களேன், ப்ரெசன்ட் ஏஜ் அப்படின்றதுல ஃபாதர் சன்னு நான் எடுத்துக்கிறேன், இப்போ அந்த ஃபாதரோட ப்ரெசன்ட் ஏஜ் வந்து 48 எடுத்துக்கலாம், சன்னோட ப்ரெசன்ட் ஏஜ் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ க்வெஸ்டனில் கொடுத்துருக்க ஒரே ஒரு ஹிண்ட் என்னென்னா, அந்த பாயோட இப்போட ஏஜ் வந்து அவன் பிறக்கும் போது அவங்க அப்பாவோட ஏஜாக இருந்ததுன்றது தான் உங்களுக்கு கொடுத்துருக்க ஒரே ஒரு ஹிண்ட்டு. அப்போ அந்த பையன் பிறக்கும்போது அந்த ஃபாதருக்கு என்ன ஏஜ் இருந்திருக்கும், அந்த பையனோட ஏஜ் அந்த பிறந்த டேயில் இது வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ், அவன் வந்து 0 இயர்ஸ். அப்போ அவங்க ஃபாதரோட ஏஜ் என்னவாக இருந்திருக்கும்னா 48 மைனஸ் எக்ஸாக இருந்திருக்கும்ல, கண்டிப்பாக எக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி அவன் பிறந்திருப்பான். ஸோ பார்ன் ஏஜ் பார்ன் ஆகும்போது ஃபாதரோட ஏஜ் வந்து 48 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இந்த 48 மைனஸ் எக்ஸ்ன்றது தான் இந்த எக்ஸ்ன்னு க்வெஸ்டினில் சொல்லியிருக்காங்க. இப்போ உன்னோட ஏஜ் என்னவோ அதுதான் நீ பிறக்கும் போது என்னோடய ஏஜாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 48 மைனஸ் எக்ஸ்ன்றது எக்ஸுக்கு ஈக்குவலாக இருந்ததுன்றது தான் உங்களோட க்வெஸ்டின். ஸோ மைனஸ் எக்ஸ் அங்கே கொண்டு போனால் ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும், அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அப்போ 48 is equal to 2x, மல்டிப்பிள் இருக்க 2 இங்கே வந்தால் டிவைட் ஆகிடும். இப்போ டிவைட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 48/2 is equal to x. அப்போ டிவைட் பண்ணால் 24 is equal to x கிடைக்குது. அப்போ இந்த 24ன்றது தான் இன்றைக்கி ப்ரெசன்ட் ஏஜ், அந்த பாயோட ப்ரெசன்ட் ஏஜ் வந்து 24 தான். க்வெஸ்டனில் இப்போ அவங்க ப்ரெசன்ட் ஏஜ் கேட்கல, 6 வருடங்களுக்கு முன் அவனோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இப்போ 24 வயசுனா 6 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட ஏஜ் என்னன்றதான் உங்களோட க்வெஸ்டின். 6 இயர்ஸ்க்கு முன்னாடி எவ்வளோ இருந்திருக்குன்னா 24 - 6 இருந்திருக்கும், அப்போ 18 இயர்ஸில் இருந்திருப்போம் 6 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ 18 அப்படின்றதான் உங்களோட கரெக்ட் ஆப்ஷன், அது உங்களோட ஆப்ஷன் 3-ல் இருக்குது பாருங்க, இதுதான் ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் ஆர் வீடியோ, சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.